ஹே கைஸ், ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட க்வெஸ்சன் என்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட டாக்ஸ்க்கு ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராதா, ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு நீங்கள் என்ன ரெமெடிஸ் எடுப்பீங்க, என்ன ஃபுட்டுலாம் கொடுப்பீங்க, சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் கொடுப்பீங்களா, ஈஸிலி அஃபோர்டபுள் சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ஒன் அமங் தோஸ் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் ஒரு 3 சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் ஒன் ஆஃப் தோஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டார் கோட். ஸோ ஸ்டார் கோட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், டாக்ஸ்க்கு நார்மலாக ஸ்கின்ல இச்சிங்னஸ்ஸோ ட்ரைனஸ்ஸோ இல்லை ஸ்கின் இஷ்யூஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா, லைக் கைண்ட் ஆஃப் ரேஷஸ் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டார் கோட் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு 20 kg கீழே இருக்கிற டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 2.5 ml பர் டே யூஸ் பண்ணாலே போதும். இல்லை ஒரு 20-40 kg வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ml பர் டே, 40+ இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 ml பர் டே, இதுவே போதும். ஸ்கின் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுன்னா ஈஸியாக அது ரிசால்வ் ஆயிரும். ஸோ இது அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், டைரெக்டாக வாயிலே கொடுக்கலாம், இல்லை அவங்களோட ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒவ்வொரு டைம் இவனுங்க ஃபுட்டை சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இதுவும் சேர்ந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன்னா டைரெக்டாக வாயிலே கொடுத்துருவேன். வாயில் கொடுக்குறதுக்கு ஸ்பூனில் கொடுக்குறப்ப ரொம்ப தெளிச்சு வெளியே வரும். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன்னா ஒரு சிரிஞ்சில் வச்சு கொடுத்துரும். இது மாதிரி 12 ml சிரிஞ்ச் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ ஒரு சிரிஞ்ச் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ செரிக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன் எப்படி நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத, நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்கன்னா, நல்லா ஷேக் பண்ணிடுங்க ஒரு தடவை, நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஷரிங் கப் எதுவும் இருந்துச்சுன்னா மெஷரிங் கப் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டைரெக்டாக சிரிஞ்சில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட மெஷரிங் கப் இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக 10-12 ml வரைக்கும் கொடுப்பேன். ஸோ யூஸ்வலாக சும்மா நான் அப்படி கொடுத்தாலே சரி சாப்பிடுவது மாதிரி, பட் ஆனால் ஒவ்வொரு நேரம் என்ன ஆகும்னா அது லீக் ஆகி கீழே போகும். அதனால் நான் என்ன செய்வேன்னா டைரெக்டாக இப்படி சைடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சாப்பிடும். அவ்வளோதான்டா, முடிஞ்சோ. சூப்பர், டன்னு. ஸோ மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட் கோட் சப்ளிமெண்ட்ஸில் ஒன் அமங் தோஸ் ஸ்டார் கோட். ஸோ சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் பர்ச்சேஸ் யூசிங் தேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், சீ யூ தென், பை.